Hi friends, ellaru eppadi irukinga? Welcome to Soy's vlog. Iniki indha vlog la inda VASA Park appdin solittu or park da vandirukom naanga. Iniki actually nalla superana sunlight irundhathu. Sari okay velila kalamla appdin solittu naanga idhu enga veettu kitta pakkathile irukku. So indha park oda name pathinga appdina VASA Park. So nama idhu da iniki suthi paaka porom. Vaanga video ku lapala. So indha park vandu or private park appdindradhanaala idhukku entry fees undu. Idhukku per person vandu $3 plus tax ella seithu ungalku $5 varum or person ku. So adu neenga vaangitinga appdina indha maadhiri or stamp panni viduvaanga kaiyila. So adukapra ulle poradhukku munadi indha maari map kuduthiruvaanga. The lake sammamish overall in the per VASA Park private park ana lake sammamish oda da overall da. So, there are என்ன activities, shops, camping areas, and you can see the pamphlet. So, if you follow the pamphlet, you can follow the pamphlet. So, if you follow the pamphlet, you can follow the pamphlet. You can அதே மாதிரி ஷாப்ஸ் இருக்கு இந்த லெஃப்ட் சைடுல எல்லாம் வந்து ஹோம் குக்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் கேம்பிங் ஏரியாவும் இங்க இருக்குங்க உங்களுக்கு இங்க வந்து கேம்பிங் பண்ணலாம் ஸ்விமிங் இருக்கு அப்புறம் நிறைய பிரைவேட் ஈவென்ட்ஸும் இங்க நிறைய நடக்கும் அதே மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட பார்ட்டீஸ் இதெல்லாம் கூட இந்த பார்க்ல வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலா வந்து இந்த பார்க்கோட டைமிங் பாத்தீங்க அப்படினா மார்னிங் 9 ல இருந்து நைட் 8 வரைக்கும் வந்து ஓபன் ஆயிருக்கும் அடுத்து இங்க பாத்தீங்க அப்படினா இது ஒரு மூவிங் காபி ஷாப் மாதிரி இருந்துச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய மெனூஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க என்ன மாதிரியான மெனூஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்க அத பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கு செப்பரேட்டா இருந்தது ஆக்சுவலா சோ அதெல்லாம் இந்த மெனு போர்டுல வெளியில வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்துதுங்க பார்க்கிறதுக்கு எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பார்க் வரேன் நல்ல சன்னி டே சோ அதனால நிறைய क्राउड இருந்துச்சு பார்க்ல நிறைய பேர் கேம்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்விமிங் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்து ப்ளே ஏரியால இருந்தாங்க சூப்பரா இருந்து சாய்க்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு வாங்கமா போய் விளையாடலாம் அப்படினு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா அவங்க அப்பாவே என்னையும் சோ சாயோட ஃபேவரட் ஸ்பாட்க்கே ஃபர்ஸ்ட் அவளை கூட்டிட்டு போய்டோம் ஸ்லைட்ல போறதுக்காக அவ அந்த ப்ளே ஏரியால போயிட்டு இருந்தா சோ எங்களையும் பாத்துக்கிட்ட அப்பப்ப திரும்பி திரும்பி பாத்துக்கறா நாங்களும் வரோமா பின்னாடி அப்படினு சொல்லிட்டு அது யூஷுவலா அவ அப்படி பண்ணோம் இன்னும் ஸ்கூல் போலன்றனால அவளுக்கு அந்த ஃபியர் கொஞ்சம் இருக்கும் நியூ பர்சன்ஸ் பார்த்தா அப்படினா சோ அவ அப்படியே ஏறி கொஞ்சம் என்னன்றதெல்லாம் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் பேர் அங்க நின்னுட்டு இருக்காங்க எப்படி போறதுன்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் கிட்ஸோட கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டா சோ நிறைய கிட்ஸும் இருந்தாங்க ஆக்சுவலா அன்னைக்கு சோ அவ விளையாண்டுட்டு இருந்தா நான் அப்படியே சைடுல எல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நானும் சைடுலயும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சைடுலாம் ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா பீச் அக்சஸோட உள்ள பார்க் தான் இது சோ அதனால வந்து நிறைய பேர் பீச்ச ஃபேஸ் பண்ணிலாம் டென்ட் வெச்சிட்டு போட்டுட்டு அங்க வந்து உட்கார்ந்துட்டு பீச்லயும் நல்லா குளிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது एक्चुअली பார்க்கிறதுக்கு அது இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெதர் நல்லா இருந்ததாங்க இந்த டைம்ல வந்தாதான் உங்களுக்கு நீங்க நல்லா என்ஜாய் பண்ண முடியும் சோ அதனாலேயே நிறைய क्राउड இருக்கும் உங்களுக்கு எஸ்பெஷியலி சம்மர்ல இங்க பாருங்க நல்ல அழகா டென்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துருவாங்கங்க சோ அப்பதான் அவங்க வந்து இங்க உள்ளவங்க எப்படினா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருப்பாங்க எங்க போனாலும் எல்லாமே கார்ல பின்னாடி டிக்கில ஃபில் பண்ணிட்டு அந்த போற இடத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சிருப்பாங்க So, இங்க அடுத்து சாய் வந்து சோ அவ ரொம்ப நார்மல் ஆயிட்டா கிட்ஸோட மிங்கிள் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த ப்ளே ஏரியாவ
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் மீல் மாதிரி இருந்தது. இதில் வந்து சாய் விளையாடணும்னு ஆசைப்பட்டா, ஸோ அதில் ஏற்றி விட சொன்னான்னு அவங்க அப்பா ஏற்றி விட்டுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவள் இது வரைக்கும் இதில் விளையாண்டதே இல்லை. ஸோ வந்து கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே நின்று சில கிட்ஸ் எல்லாம் அதை வந்து சுற்றி விட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணணும்னு தெரியல அவளுக்கு. ஸோ அதனால் அவள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருந்தா. எங்கள் ஆக்சுவலாக எங்கள் கம்யூனிட்டிலையும் வந்து இந்த ப்ளே ஏரியா இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த ஸ்பின்னிங் வீல் வந்து இல்லை. ஸோ அதனால் அடுத்து வந்து அவளுக்கு இந்த ஸ்விங் பண்ணணுன்ட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டா. ஸோ அதனால் அவங்க அப்பா அதில் உட்கார வச்சு அவளை ஸ்விங் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் பீச் பார்க்குன்னு தான் சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடியே. ஸோ உங்களுக்கு வந்து பீச்சும் இருக்குது, பீச் ஆக்சசரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே கூட பீச்சில் குளித்து என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெதர் நீங்கள் இங்கே வரும்போது வெதர் பார்த்துட்டு வந்தீங்க, நல்ல சன்லைட் இருக்கிற மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்காது. ஸோ தட் குழந்தைங்களும் கொஞ்சம் நேரம் வாட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இங்கே உள்ளவங்கெல்லாம் சம்மர் டைமில் தான் இங்கே வர்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ஆழமான அந்த பிளேஸ் போயிடக்கூடாதுன்றதுக்காக ரோப்பெல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்க அதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் குளிக்க வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்விம்மிங்கும் புதுசாகவும் கற்றுக்குவாங்க, குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க, புதுசாக கற்றுக்குறவங்களும் கற்றுப்பாங்க. அதே மாதிரி போட்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கும். அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அழகாக டென்ட்டை வந்து அவங்க பண்ணி எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சம்மருக்கு இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்னிங்கே வந்துடுவாங்க, வீட்டிலருந்தே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பிளேஸில் அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு கிட்ஸ் எல்லாம் விளையாட விட்டுட்டு ஈவினிங் போல் தான் போவாங்க. ஸோ ஒன் டேவே அவங்க இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாம். ஸோ அது நல்ல ஃபன்னாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இந்த சீனிக் வியூவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரிலாக்ஸ்டாக. ஸோ அதே மாதிரி ஒரு 1-2% எல்லாம் வரமாட்டாங்க, வந்தாங்கன்னா ஒரு நிறைய பேர் அப்படி சேர்ந்து தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இது வந்து அந்த பார்க்கோட ஓவரால் வியூ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சுற்றி எடுத்துட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக காட்டுறேன். சாயை தண்ணியில் இறங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஸ்பேர் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல, எங்களுக்கு இது வந்து எப்படி சொல்கிறது வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியாது இனிஷியலாக. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக போகாததுனால அவளை தண்ணியில் இறங்கி ஆட வைக்க வேண்டாம், அங்கே போட் வாக் மாதிரி இருந்துச்சுங்க தண்ணிக்குள்ளே. ஸோ அதனால் அதில் தான் நாங்கள் நடந்து போயிட்டு அவளுக்கு காமிச்சிட்டு வந்தோம். அவள் வந்து இறங்குறேன், நான் தண்ணிக்குள்ளே இறங்குறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா. பட் நாங்கள் இறங்க விடலை ஸ்பேர் ட்ரெஸ் இல்லாததுனால. பட் நம்ம அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோம் அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அங்கே அப்படியே சூப்பராக எல்லோரும் ஸ்விம் பண்ணி குளிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு அவள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி ப்ளீஸ் நானும் உள்ளே தண்ணியில் இறங்கணும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா. பட் அவளை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆயிடுச்சு. அங்கே கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி இது ஃப்ளோட்டிங் போட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் உட்காந்துருப்பாங்க கொஞ்ச நேரம். அது உங்களுக்கு அந்த வாட்டரில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ல அது. ஸோ அதனால் அப்புறம் உங்களுக்கு அந்த வாட்டர்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது ஸ்லைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் குளிக்கிறவங்க அதுலேயும் ஏறி அந்த தண்ணியில் வந்து விளையற மாதிரி. ஸோ நல்லா இருந்தது அதுவுமே பார்க்குறதுக்கு.
இங்கே வந்து கோச்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி ஸ்விம் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து ஃப்ரம் த ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஏஜ்லேருந்தே கற்றுக்கிட்டாங்கன்னா. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சாய்க்கும் வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கணும். ஸோ அவளும் வந்து இந்த மாதிரி வாட்டர் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அப்போ தான். நாங்கள் பார்த்துட்டு இறங்கி நடந்து வந்துட்டோம். ஸோ அப்புறம் சாய்க்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு போனேன் ஃப்ளேவர்ட் கர்டு கொஞ்சம் அவளுக்கு கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எங்களுக்கு. அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நல்லா காற்று வாங்கிட்டு சுற்றி என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். சூப்பராக போச்சுங்க இன்றைக்கி டே வந்து. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பார்க்கில். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மியூசிக்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக இருந்தது அது கேட்குறதுக்கு. எல்லாருமே அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் கூட வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக, மியூசிக் ப்ளே பண்ணுறது இதெல்லாமுமே. ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, என்ஜாயபிளாக இருந்தது. அடுத்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பெஞ்சஸ்ஸு அப்புறம் அந்த டென்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் கிட்டே வந்திருக்கேன். ஸோ இந்த டென்ட்டில் நிறைய வந்து அவங்களோட ஹோம் பேஸ்டு ஃபுட்டு ஐட்டம்ஸு அப்புறம் வந்து நிறைய அவங்களோட ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே சேல் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து அது எப்படி வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் சேல்க்கு வைக்கிறாங்க அப்படின்றத காட்டலான்றதுக்காக நான் இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த பேக்கரி ஐட்டம்ஸ், ஹோம் பேக்டு குட்ஸ், அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அப்புறம் காஃபி டீஸு இதெல்லாமே இருந்தது. ஈவினிங் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற டைம்ன்றனால உங்களுக்கு எல்லாத்தையுமே அவங்க சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு தெரியலன்ட்டு நானும் வந்து கிட்டே போய் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பீர் ஷாப்புங்க. அதுவும் உங்களுக்கு இந்த வாசா பார்க்குள்ளேயே இருக்குது. ஸோ இங்கே பீர் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதனால் அதுக்கு அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தது. அது வெரைட்டி ஆஃப் அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்ததுனால அது ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே இவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டுருக்கு.
டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். என்னோட நீங்களும் இந்த பார்க்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.